ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். எல்லாரையும் சுத்தி பாத்தீங்கன்னா முழு உடம்பையும் மூளையாலேயே செஞ்ச மாதிரி முத்தி போனவங்க இருக்கதான் செய்வாங்க. அது அவங்க எப்பவுமே ப்ரூவ் பண்ற மாதிரி சில விஷயங்களை நடக்க செய்யும். அந்த மாதிரிலாம் இருக்க சில ஃபன்னியான சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபன்னியா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாரோட உயிருமே அந்த வண்டியோட டிரைவர் கையில தான் இருக்கு. அப்படி இல்ல வேற ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட்ல அதேதான் டிரைவரை டிமாண்ட் பண்ணி தான் எல்லாரும் போவாங்க. ஆனா இந்த ஒரு பிக்சர்ல பாருங்க, இதுல சிலரோட உயிர் அந்த பிங்க் ஜெட்டியை நம்பிதான் இருக்கு. கையை பிடிக்கிறதுக்கு வேற எந்த இடமும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இதுல அவசரத்துல பிரேக் அடிச்சு கையை எடுத்தா என்ன ஆகுறது? கூண்டோட கீழே விட வேண்டியதுதான். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்டெப்னியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா இன்கேஸ் டயர்லாம் கிழிஞ்சிருச்சுன்னா வேற டயரை உடனே மாத்தி ஆகணும். அது ரொம்பவே ரிஸ்க் தான். அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணி புத்தூர் கட்டு போட்டு வந்த மாதிரி இப்படி டயருக்கெல்லாம் கட்டு போட்டு வைக்கிறது ஐன்ஸ்டீனோட அண்ணன் பையன் பண்ற வேலையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு யோசிக்கிறானுங்க பாருங்க. மூழ்க போற கப்பலா இருந்தாலும் சரி, ஓட்ட விழுந்த வீடு இருந்தாலும் சரி, தண்ணி உள்ள வரும்போது அந்த தண்ணியை வெளியே தள்ளுறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு பதிலாக மூளையை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் தண்ணி வர்றத ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா என்னதான் அன்லோடிங் பண்ணாலும் திரும்ப திரும்ப தண்ணி வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு அறிவாளியை பாருங்க, அவரோட காம்பவுண்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருக்கான். அதை எடுத்து வெளியே ஊத்திட்டு இருக்காப்புல. இன்னும் ஒரு ரெண்டு பக்கெட் தான் இருக்கும். எடுத்து ஊத்தினா திரும்ப வரும். அதையும் எடுத்து ஊத்தினா இப்படியே பழகிரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லாரிலயோ இல்ல மத்த வண்டிகள்லயோ பொருளை ஏத்தி போட்டு அது சேஃபா கொண்டு போயிட்டு லேண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா டைட்டா கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. திடமா இருக்க எல்லா பொருளுக்கும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இதுவே ஒரு தண்ணி காத்து மணல் எல்லாம் கயிறை போட்டு கட்டி வைக்க முடியாது. அதையும் மீறி கட்டி வச்ச புத்திசாலிகளை பாருங்க, இவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நல்லபடியா போயிட்டு சேர்ந்துருவாங்க. ஆனா என்ன, இந்த மணல் கல்லுலாம் இருக்குமான்னு தான் டவுட். டாய்லெட்லாம் போயிட்டு இடத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதாவது அங்கங்க தான் இருக்கணும், இல்லைன்னா இது இது இப்படி ஆகிரும். இங்க சூச்சு போறதுக்காக ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல உரசிட்டு ரெண்டு திசையை பார்த்த மாதிரி இருக்கு. இதுல போறவங்க இப்படிதான் கத்தி சண்டை போட வேண்டியிருக்கும். ஆனா சத்தம் போட்டு ஆர்கியூ பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு சண்டை போடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு இடத்துல அங்க ஒர்க் பண்றவனுக்கு தான் மூளை இல்லைனாலும் அவங்கள வேலை வாங்குற ஓனர்ஸுக்கு கூட மூளை இல்லைன்னா உருப்பிட்ட மாதிரி தான். பெயிண்ட், சாயம் இந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமா கிளவுஸ், மாஸ்க் எல்லாம் போட்டே இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சேஃப்டியை பத்தினது. ஆனா இந்த ஒரு இமேஜை பாருங்க, சைக்கிள் கம்பிய கையில வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இதுல கிளவுஸும் போடல, மாஸ்கும் போடல. இதன் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு தான் தெரியல. இந்த போட்டோவை பார்த்ததுமே இதுல என்ன குறை இருக்குன்னா எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனா வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்லயே பேண்ட திருப்பி போட்டதுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா வாலு முன்னாடி வந்து நிக்குது. பாயாலே வடை சொல்ற மாதிரி நிறைய பேர் சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட நம்பிடலாம். ஆனா தீ அணைக்கிறத வச்சு காத்து அடிக்கணும்னு நினைக்கிற இவங்களெல்லாம் நம்ப கூடாது. ஏன்னா நெருப்பு அணைக்க தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா பெட்ரோல் ஊத்தி அதிகமாக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆளை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போடுற மாதிரியே இருக்கு. ஆன்லைன்ல கப்புள்ஸ்க்காக டி ஷர்ட்லாம் ஆர்டர் பண்ணா கண்டிப்பா கோளாறுதனமா தான் அனுப்புவாங்க. இதுல சைஸ் பெருசா இருந்தா கூட ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே சைஸ் கரெக்டா இருந்து முக்கியமா அதுல இருக்க வேர்டிங்காக தான் நிறைய பேர் ஆர்டரும் கொடுத்துருப்பாங்க. அது மாத்தி வந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஹி யாரு ஷீனு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னதான் ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போற நம்ம கண்ட்ரோல்டா பார்த்து ஒழுங்கா போனாலும் சில கோளாறுங்களும் அந்த ரோட்ல தான் போகும். கார்ல எந்த பொருள் ஃபிக்ஸ் ஆகுமோ அதை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணா போகுதும். அதை மீறி செய்ய நினைச்சா விபத்து தான் ஏற்படும். ஏன்னா இவங்களை பாருங்க, விமானத்துல இருக்க ரெண்டு ரக்க மாதிரி பெரிய பொருளை உள்ள சொருகி வச்சிருக்காங்க. குறுக்க எவனாச்சும் வேகமா போனா என்ன ஆகுறது? கார் மேல கிரேஸா இருக்கவங்க எல்லாருமே மத்தவங்களோட அட்வைஸ கேட்டு அந்த காருக்கு தேவையானதை பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்களே ஆன்லைன்ல பார்த்துட்டு இது நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கி எடுத்து மாட்டிப்பாங்க. இதுல சம்டைம்ஸ் அதுல வர பிரச்சனைய அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அப்படி ஒருத்தர் பண்ண வேலை தான் இது. பிஎம்டபிள்யூ ஸ்டீரிங்ல ஃபுல்லா எண்ணத்தையும் ஒட்டி வச்சிருக்காப்புல. சரி, இது அவரோட காரு புடிச்சு பண்றாரு, ஓகே. ஆனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏர் பேக் வெளியே வராது. இதையும் யோசிக்கணும்.
யூஸ்ட் ஃபோன்ஸ்ல மெயினா ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும். ஒன்னு பேட்டரி ட்ரெயின் ஆகுதா இல்லைன்னா ஸ்கிராச்சஸ் டென்ட்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே இருந்தா அதோட வேல்யூ 90% குறைஞ்சிரும். ஆனா இந்த யூஸ்ட் ஃபோன் சிலர் பாருங்க, ஐபோன் விக்ராப்ல கண்டிஷன் வந்து வேற லெவல்ல இருக்கான், ஆனா என்ன டிஸ்பிளேல கொஞ்சமா உடஞ்சி போயிருக்கான், அதுக்கு 25,000 ரூபாய்க்கு வேற கேக்குறாப்புல, இது 10,000 ரூபாய் கூட தாண்டாது. ஒரு இடத்துல முதல் முறையாக வேலைக்கு சேர்றவன் அட இங்கே டக்கு டக்குன்னு வேலையை கற்றுக்கிட்டு வேற லெவலுக்கு டெவலப் ஆகி பைக் ஒன்று வாங்கி வீடுலாம் கட்டி லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆகிடலான்னு நல்ல கனவோட தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே போனதும் இந்த வேலை இப்படி தான் செய்யணுமான்னு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்த ஒருத்தர் பண்ண வேலை தான் இது. ஸ்க்ரூ மூலியமாக வீலை கழட்டாமல் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டாப்புல அந்த காரோட ஓனருக்கு தான் ஒரு ஓ போடணும். மீட் எல்லாம் சின்ன சின்ன துண்டா நறுக்கிறதுக்கு காரணம் அப்பதான் அது ஒழுங்கா வேகும்னு. ஏன்னா நிறைய பேருக்கு பெருசு பெருசா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அப்படியே போட்டு தவால வறுத்தெடுக்கவோ வேக வைக்கவோ முடியாது. அதையும் மீறி ஒருத்தர் வெளி பக்கம் மட்டும் நல்லா கிறிஸ்பியா உள்பக்கம் ரத்த ஸ்மெல்லோட இருக்க ஒரு இறைச்சியை சாப்பிடலாம்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதுவும் படா பீஸா வச்சிருக்காரு. எப்பவுமே தக்காளி வெங்காயம் கட் பண்ணும் போது ரொம்பவே பார்த்து பத்திரமா கட் பண்ணணும், ஏன்னா விரல கட் பண்ணிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணுவாங்க, பட் பக்கத்துல இருக்க பொருளை கவனிக்க மறந்துடுவாங்க. சோ அதையும் சேர்த்து கட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் வெங்காயத்தை கட் பண்ணும் போது தன்னோட ஹெட்செட்டையும் சேர்த்து கட் பண்ணிட்டாங்க. வருத்தப்பட்டு போஸ்ட் போட்டிருக்கிறது பார்த்தா காஸ்ட்லியா இருக்குமோ? ஹைவேல போனாலே ஒவ்வொரு கொஞ்சம் தூரத்துக்கும் வாசகம்லாம் எழுதி போர்டில் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரைமிங்காக இருக்கும் அண்ட் நமக்கு புரியிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் இப்படி எழுதி வச்சிருக்காங்க, ப்ளீஸ் ட்ரை டு வாக் வித்தவுட் வாக்கிங். நடக்காமல் எப்படிடா நடக்க ட்ரை பண்ணுறது, இதுக்காக பறந்துட்டு தான் போகணும். கேப்போட மெயின் ஃபங்க்ஷனே வெயில்ல இருந்து தடுக்கிறதுக்கும் அந்த கிளார் கண்ணுக்கு வந்து அடிக்காம இருக்கிறதுக்கும் தான். ஆனா ஸ்டைல்னு சொல்லிட்டு சைட்லயும் பின்பக்கமும் மாட்டிட்டு இருப்போம். இதுக்காக நிறைய பேர் கேப்பை மாட்டிட்டு இருந்தாலும் சூரிய வெளிச்சம் கண்ணை கூசுதுன்னு கையை வச்சு பார்ப்பாங்க. அப்படிதான் இவரும் பண்றாப்புல. அதுக்கு அந்த கேப்பை முன்பக்கம் திருப்பி விட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க, ஏன்னா காருக்குள்ள இந்த லக்கேஜ் எல்லாம் வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அட ட்ரை பண்ணி பார்ப்போமேனு இந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கதான் செய்யறாங்க.